அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பங்களில் சந்தோஷமும் ஆரோக்கியமும் பெறணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கடைக்குட்டி சிங்கத்துக்கு பிறகு விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருந்துச்சு. அதனால் உழவன் அறக்கட்டளை, உழவன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு புது அமைப்பை ஆரம்பிச்சிருக்கோம். அதோட முதல் விதையாக அண்ணா 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் உழவன் விருதுகள் அப்படிங்கிறதையும் தொடங்கியிருக்கோம். விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்ற வகையில், அவங்கள பெருமை சேர்க்குற வகையில் இந்த விருதுகள் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். இந்த வருஷம் ஜி தொலைக்காட்சியோடைய நட்போட உழவன் விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. டெல்டா மாவட்டம் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால டெல்டா மாவட்டத்தில் இயற்கை விவசாயத்தை லாபகரமாக பண்ணிகிட்டு இருந்த விவசாயிகள்னு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த நிகழ்ச்சி இன்றைக்கி டிவிலையும் வந்திருந்துச்சு. அதுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சிது. இது உழவன் ஃபவுண்டேஷனுடைய முதல் படி மட்டுமே. உங்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் அன்போடையும் இதனும் பெருசாக வளரணும். இது பல விவசாயிகளையும் பயனடையணும். நுகர்வோராக இருக்கிற நாம் அவங்களுக்கு என்ன நன்றி கடன் செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செஞ்சே தீரணும். அதுக்கு முதல் படியாக அதை ஆரம்பிச்சிருக்கும். உங்களுடைய நட்போட இதனும் பெருசாக வளரும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.